ஒரு 9 மணிக்கு மேலெல்லாம் நான் வெளியே இருந்ததே இல்லை. 6 மணிக்கு மேலே நான் வெளியே இருந்ததில்லை, நான் வீட்டுக்கு போயிடுவேன். காரணம் என்னவென்றால், எங்களது சமூகத்தில் ஆட்சி எங்களுக்கு கொடுக்கின்ற விசா வந்து 6 மணியோடு முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி வந்து ஆட்சி சொன்னாங்க, பரவாயில்ல ஃபாதர் ஜெகத் கேஸ்பரோடு தான் இருக்கீங்க, தைரியமாக இருங்க, வரும்போது நீங்கள் உட்காசமாக வருவீங்கன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க மிஸ்டர் காந்தி வயது 82 ஆகிட்டது, அவங்களே ஒரே உற்சாகத்தோடு இருக்கிறாரு, அதனால் நானும் இங்கே இருக்கத்தான் வேணும் அவசியம், அதனால் நான் வந்துட்டேன்னா அது வந்து எனக்கு ஒரு கோலத்தன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஒரு 9 மணிக்கு போட்டு சொன்னாங்க. பேசும்போது என் குரலை கேட்டு அவங்க நான் எங்கே இருப்பேன் எங்கே இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்க சொன்னாங்க, என்ன இவ்வளவு மோட்டிவேட்டடாக இருக்கிறீங்களே, 9 மணிக்கெலாம் நீங்கள் அசந்துருவீங்க, இன்றைக்கி இவ்வளவு மோட்டிவேட்டடாக இருக்கீங்களேண்ணா. ரைஸ் குடும்பம் இருக்கின்ற பொழுது அதுக்கு தவிர்த்து வேறு வழி இல்லைன்னு சொல்லி. மாண்புமிகு அமைச்சர், மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுக்கும், மற்ற அனைத்து பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கு ஒரு பகுதி மட்டும்தான் நான் இங்கே இருந்தேன். இருந்த போதிலும் சில சொற்பொழிவர் கேட்கின்ற பொழுதெல்லாம், அமன் பலானி பேசுகின்ற பொழுதும், தங்கராஜ் மியான்மாரிலிருந்து பேசுகின்ற பொழுதும், ஒரே உற்சாகம் வந்துவிட்டது போல், you feel you are in a state of euphoria and excitement and motivation. Adu vandu father vandu sonnaru, you have to understand Thirukkural and the purpose of wealth. Thiruppi thiruppi avaru sonnadu, purpose of wealth, purpose of wealth, purpose of wealth. Enadu 35 aandu kaalam entrepreneur journey la onnu mattum na kandukitta, when you are a nobody, nobody recognizes you. ஒருத்தங்க கூட உங்களை பார்க்க மாட்டான். பட் வென் யூ ஆர் அ சம்படி, ஹூ எவர் டிட்ன்ட் வாண்ட் டு சீ யூ வில் வாண்ட் டு சீ யூ, அண்ட் தட்ஸ் த டிஃப்ரென்ஸ், அண்ட் தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் வெல்த். அதைத்தான் வந்து ஃபாதர் வந்து மிக அழகாக சொன்னார். ஸோ வி நெகோஷியேட். அவர் சரவணன் வந்து சொன்னாங்க, நான் வந்து சலுகை கேட்கல, ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் மை ரைட்னு சொன்னாங்க. பட் யூ நெகோஷியேட் ஃப்ரம் அ பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த், நாட் ஃப்ரம் அ பவர் ஆஃப் வீக்னஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் ஸ்ட்ரென்த், தென் திஸ் ரைஸ் ஃபேமிலி ஷுட் ரைஸ். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வென் ஐ ஸ்டடிட் இன் த யூஎஸ், தே ஆல்வேஸ் சே இக்கனாமிக்ஸ் டிரைவ்ஸ் பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. But when I came back to Asia, I realized that's not true. Politics drives economics. And எனது முன்னோர்கள் வந்து மியான்மாரிலிருந்து மலேசியாவுக்கு வந்தாங்க. அப்போ வந்து I used to ask my father, why did you do it? And he said, look, we want to mitigate the risk, so it's better to leave Myanmar. இன்னைக்கு அவங்க தங்கராஜ் பேசினாங்க மியான்மாரிலிருந்து. நான் அவங்க மதிப்புக்குரிய லதா பாண்டியராஜன் அவர் தான் சொல்லிட்டு இருந்தேன். வென் ஐ கேம் பேக் ஃப்ரம் மியான்மார், ஐ வாஸ் டிப்ரெஸ்ட். ஒரு வாரம் வந்து என்னையால் ஒரு ஐ குடன் கம் பேக் டு மை ஸ்டேட், பிகாஸ் அங்கே வாழ்ந்த சில தமிழர்களை பார்த்து விட்டு ரொம்ப மன வருத்தம். காரணம், தி டிட் நாட் ஹவ் த பேசிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அப்போதெல்லாம் நான் சொல்கிறது, உலகமயமாக்கம், தொழில்மயமாக்கம், சேஞ்ச், இண்டஸ்ட்ரியலைசேஷன், குளோபலைசேஷன் என பல வந்து வந்து அடிக்கின்ற பொழுது, அந்த சூறாவளியிலிருந்து ரொம்ப சிலர் தான் தயாராக இருந்தோம். வி வர் நாட் இன் அ ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ், நம்ம தயார் நிலையில் இல்லை. அந்த சூறாவளி வந்து ரொம்ப பேரை அடிச்சுட்டு போயிட்டு, ஸோ வென் இட் வெண்ட் ஆஃப், அ லாட் ஆஃப் அஸ் வர் லாஸ்ட், அண்ட் வி வர் லாஸ்ட் பிகாஸ் வி வர் நாட் ப்ரிப்பேர்ட். And we should never ever be in that state again engrada vanda rice kurupa naan oru thadava vande oru thottapurathukku poittu manbhumi amaichar vande, he should understand this, because when I went to an estate and I came back pretty sad, because I thought that people did not have the basic standard of living. Appo vande oru palaiya paadal, tamil paadal, enakku niyabagam vandathu. காகித ஓடம் கடலலை மீது கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். அழுவதை கேட்பதற்கு ஆள் இல்லை, ஆறுதல் வழங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு மனசில் வந்து ஒரு கொந்தளிப்பு. ஆனால் எனக்கு இப்போ வந்து ஒரு தைரியம் இருக்கிறது. காரணம் என்னென்னா, அதுக்கு இரண்டு காரணம். ஒன்று, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த காகித கப்பலை வந்து ஒரு கடற்படை கப்பலாக ஆக்கிடுவார், அதுக்கு உதவுவார்னு நம்புகிறேன். ஐ திங்க் யூ வில் கன்வெர்ட் தட் பேப்பர் ஷேப் டு அன் ஆமர் வெஹிக்கிள் ஃபார் அஸ் டு ஜேர்னி மச் மோர் ஸ்ட்ராங்கர். அண்ட் இரண்டாவது, ஃபாதர் கேஸ்பர் தலைமைத்துவம்,
மற்றும் இந்த ரைஸ் குடும்பத்தினர் அனைவருமே we will make sure that we rise to be a global powerhouse again and that's important. 1963 மார்ட்டின் லூதர் கிங் என்ற ஒரு தனி மனிதன் ஒரு இயக்கத்தை உருவாக்கினார் அமெரிக்க நாட்டிலே. And he changed the way America was and will be ever with this one single speech. And that speech was, I have a dream. I have a dream one day that we, this country will be never ever be like this. I have a dream and we will all be together. என்று திருப்பி திருப்பி படித்து படித்து அவர் I have a dream, I have a dream, I have a dream னு சொன்னார். And now is the time னு சொன்னார். So ladies and gentlemen, now is the time for us to rise and change the way the world sees us and the way that we see the world. மிக்க நன்றி. Thank you.